இது மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 38-44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்கள் குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பல்களின் வீடுகளை பிடுங்குகின்றார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கின்றார்கள். தண்டனைக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அருகில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு நிகரான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாவரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருக்கும் தம்மிடமிருந்து அனைத்தையுமே, ஏன் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொடுத்தாளா? இயேசுவின் கூற்றுப்படி அவள் செய்தாள். அது எப்படி இருக்க முடியும்? இந்த நற்செய்தி வாசகம் உலக பார்வையுடன் ஒப்பிடுகையில் நாம் கொடுப்பதை கடவுள் எவ்வாறு பார்க்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கொடுப்பது மற்றும் பெருந்தன்மை என்பது என்ன? நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது பற்றிய, அல்லது அது ஏதோ ஆழமானதா? நிச்சயமாக இது பிந்தையது. இந்த விஷயத்தில் கொடுப்பது பணத்தை பற்றியது. ஆனால் இது நாம் வழங்க அழைக்கப்படும் அனைத்து வகையான கொடுப்பனவுகளின் ஒரு எடுத்துக்காட்டு. உதாரணமாக, மற்றவர்களின் அன்புக்காகவும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காகவும் நற்செய்தியை பரப்புவதற்காகவும் நம்முடைய நேரத்தையும் திறமைகளையும் கடவுளுக்கு கொடுக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த கண்ணோட்டத்தில் இருந்து கொடுப்பதை பற்றி பாருங்கள். மறைந்த வாழ்க்கை வாழ்ந்த சில புனிதர்கள் கொடுத்ததை கவனியுங்கள். உதாரணமாக, புனித குழந்தை தெரேசா எண்ணற்ற சிறிய வழிகளில் கிறிஸ்துவுக்கு தன் உயிரை கொடுத்தாள். அவள் தனது கன்னிமடத்தின் சுவர்களுக்குள் வாழ்ந்தாள் மற்றும் உலகத்துடன் சிறிது தொடர்பு கொள்ளவில்லை. எனவே உலக கண்ணோட்டத்தில் அவள் மிக குறைவாகவே கொடுத்தாள் மற்றும் சிறிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினாள். இருப்பினும் இன்று அவர் திருச்சபையின் சிறந்த புனிதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள். உங்களை பற்றியும் இதே கூறலாம். ஒருவேளை நீங்கள் சிறிய மற்றும் முக்கியமற்ற தினசரி வேலைகளில் பரபரப்பாக இருக்கலாம். ஒருவேளை சமைத்தல், சுத்தம் செய்தல், குடும்பத்தை பராமரிப்பது போன்றவை உங்கள் அன்னாளை ஆக்கிரமித்திருக்கலாம். அல்லது நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வதில் பெரும்பாலானவற்றை உங்கள் வேலை எடுத்துக்கொள்கிறது. மேலும் கிறிஸ்துவுக்கு வழங்கப்படும் பெரிய காரியங்களுக்கு இன்னும் சிறிது நேரம் இருப்பதை நீங்கள் காணலாம். கேள்வி இதுதான், உங்கள் தினசரி சேவையை கடவுள் எவ்வாறு பார்க்கிறார்? இன்று வாழ்க்கையில் உங்கள் அழைப்பை பற்றி சிந்தியுங்கள். உலக கண்ணோட்டத்தில் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் ஒருவேளை அழைக்கப்படவில்லை. அல்லது கோயிலில் தெரியும் பெரிய காரியங்களை கூட நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்ப்பது சிறிய வழிகளில் நீங்கள் செய்யும் அன்பின் தினசரி செயல்களையே. உங்கள் அன்றாட கடமையை ஏற்றுக்கொள்வது, உங்கள் குடும்பத்தை நேசிப்பது, தினசரி பிரார்த்தனை செய்வது போன்றவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொக்கிஷங்கள். கடவுள் இவற்றை பார்க்கிறார். மிக முக்கியமாக நீங்கள் அவற்றை செய்யும் அன்பையும் பக்தியையும் அவர் பார்க்கிறார். எனவே மகத்துவம் என்ற தவறான உலக கருத்துக்கு அடிப்பணியாதீர்கள். சிறிய காரியங்களை மிகுந்த அன்புடன் செய்யுங்கள். அவருடைய பரிசுத்த சித்தத்தின் சேவையில் நீங்கள் அவருக்கு ஏராளமாக கொடுப்பீர்கள். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி, ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா?
ഉണ്ട് സർ. നാം സ്തുതിപ്പോം. ഹാലലുയ 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 ഹാലലുയ. കുടുംബത്തിലുള്ള ഒവ്വൊരുവരെയും അർപ്പണിച്ച് നാം സ്തുതിപ്പോമ. നമ്മുടെ കണവൻ, മനവി, പിള്ളേകൾ, പെറ്റോറുകൾ, കൂടെ പിറന്ന സഹോദര സഹോദരികൾ, താത്ത, പാട്ടികൾ, അത്തനെ പേരെ ഒപ്പുകൊടുത്ത് ദൈവമേങ്കിലും ഇത് ഇറക്കമായിരും എൻ്റെ സ്തുതിപ്പോമ. ഹാലലിയ 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 ഹാലലിയ. എല്ലാ വേദനകൾ നീങ്ങട്ടും, എല്ലാ നെരുക്കടികൾ നീങ്ങട്ടും, എല്ലാ തുൻപത്തുയരങ്ങൾ വിലകട്ടും, പൊരുളാതര കഷ്ടങ്ങൾ വിലകട്ടും, സൺഡേ സച്ചറവുകൾ വിലകട്ടും, കുടുംബത്തിൽ ഐക്യവും സമാധാനവും ഒരുവാകട്ടും. സ്തുതിപ്പോം. ഹാലലിയ 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 ഹാലലിയ. ഓ ദൈവമേ, തിരുപ്പാടൽ 91-ൻ്റെ മുത് ദൂതരളെ അനുഭവമാണ്ടവരെ, എങ്ങളെ പാതുകാത്തരളും ആണ്ടവരെ, പോകുമ്പോഴതും വരുമ്പോഴതും മുത് പാതുകാപ്പ് എങ്ങൾക്ക് താരുമാണ്ടവരെ, തൂയി രത്ത കോട്ടയ്ക്കുള്ള എങ്ങളെ പാതുകാത്തരളും, തിരിച്ചിൽവേൻ പാതുകാപ്പ് എങ്ങൾക്ക് താരും, ആണ്ടവരുടെ ഇറൈവാർത്തിന് അഭിഷേകങ്ങൾക്ക് താരുമാണ്ടവരെ, എല്ലാവിധമായ കഷ്ടങ്ങളും തുൻപത്തുയരങ്ങളും നീങ്ങുവതാകെ. ഹാലലുയ ഹാലലിയ ഹാലലിയ. അന്ധകാര ശക്തികൾ വിലകട്ടും, അസുത്താവികൾ വിലകട്ടും, സൈവന കട്ടുകൾ ഉടയുന്നു പോകട്ടും, പില്ലുസൂന്യ ബാധിപ്പുകളിൽ നിങ്ങളെ കാപ്പാറ്റുമാണ്ടവരെ, എല്ലാവിധമായ അവലങ്ങൾ, നഷ്ടങ്ങൾ, തുൻപത്തുയരങ്ങൾ നീങ്ങുവതാകെ. ഹാലലിയ ഹാലലിയ ഹാലലിയ. ആർദലി നാളാകെ, ആശീർവാദത്തിൻ നാളാകെ, മകിഴ്ചി നാളാകിൻ്റെ അമയിട്ടുമാണ്ടവരെ. ഹാലലുയ ഹാലലുയ ഹാലലിയ ഹാലലിയ. ദൈവമേ, ഉലകം മുഴുവതും ആശീർവദിക്കപ്പെടട്ടും, ഒവ്വൊരു കുടുംബവും ആശീർവദിക്കപ്പെടട്ടും, ഒവ്വൊരു മകനും മകളും ആശീർവദിക്കപ്പെടട്ടും. ഇൻ്റെ ഒപ്പ് കൊടുത്ത് ജപിക്കുന്ന എല്ലാ ജപ വിണ്ണപ്പങ്ങളും എല്ലാ കരുത്തുകളും ആശീർവദിക്കപ്പെടട്ടും ആണ്ടവരെ. ഹാലലുയ ഹാലലുയ ഹാലലിയ ഹാലലിയ. തായ് തിരുച്ചഭയോടിണയിന്ത്, തിരുതന്തയോടിണയിന്ത്, ആയർകളോടും ഗുരുക്കളോടും ഇണയിന്ത്, ഒവ്വൊരു മകനെയും മകളെയും ഒവ്വൊരു കുടുംബത്തെയും ആസ്വദിക്കുന്നോ ആണ്ടവരെ. ഹാലലിയ ഹാലലിയ. ഇന്ന നാൾ മുഴുവൻ മൊളിയും നാളാകെ, മകിഴ്ചിയും നാളാകെ അമ്മയിട്ടും. ഹാലലുയ 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 ഹാലലുയ. ആണ്ടവർ ഉങ്ങളോടിരുപ്പാരാകെ. എല്ലാം വല്ല ഇറൈവൻ, തന്തൈ, മകൻ, തൂയ ആവിയാർ ഉങ്ങളെയും ഉങ്ങൾ കുടുംബത്തെയും നിറവാക ആശീർവദിപ്പാരാകെ. ആമേൻ.